தனக்கு திருமணம் நடக்கணும்னு சிம்பு பரிகாரம் பண்ணிட்டு இருக்க புகைப்படங்கள்லாம் சமூக வலைத்தளங்கள்ல செம வைரலா பரவிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்கள்ல ஒருத்தரா இருக்கிறவர் தான் நடிகர் சிம்பு. எந்த வருஷத்துலேயுமே இல்லாத வகையில் ஒரு சோகமான ஆண்டாக கடந்த 2020 அமைஞ்சிருச்சு. ஒரு வழியாக எல்லாத்தோட வாழ்க்கையிலையுமே விடிவு காலம் பிறக்கிற வகையில் 2021 பிறந்துருச்சு. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்க்கையில் நிகழ்ந்த கசப்பான சம்பவங்களை மறந்துட்டு இனி சந்தோஷம் மட்டுமே நிலைக்கணும் அப்படின்னு நேற்று கோயில்களில் பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் நடிகர் சிம்புவும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு கோயிலில் வழிபாடு செஞ்சுருக்காரு. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இருக்க காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணியிருக்காரு சிம்பு. தனது நெற்றியில் பட்டையை போட்டுக்கிட்டு பைஜாமா உடையில் கண்ணை மூடிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணுறாரு. அவர் கூட அவரது நெருங்கிய நண்பர் மகத்தும் போய் சாமி தரிசனம் பண்ணியிருந்தார். இந்த நிலையில் சிம்பு மறுபடியும் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிக்கு போயிருக்காரு. அங்கே பிரசித்தி பெற்ற கங்கை ஆற்றில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணியிருக்காரு. தனக்கு விரைவில் திருமணம் நடக்கணும், அதுக்காக பரிகாரம் பண்ணியிருக்காரு. அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் செம வைரலாக பரவிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி கடந்த 14 காதலர் தினத்தை முன்னிட்டு தனக்கு இன்னும் திருமணம் நடக்கலை அப்படின்னு ஒரு நாய்கிட்ட சொல்கிற வீடியோ வெளியாகி இருந்துச்சு. தற்போது 10 மாநாடு கௌதம்மணன் இயக்கத்தில் உருவாகிற புதிய படம் அப்படின்னு சிம்பு பரபரப்பாக நடிச்சிட்ருக்காரு. ஹன்சிகா மோத்வானி கூட இணைஞ்சு நடித்த மகாபடமும் சீக்கிரமே ரிலீஸாக இருக்குது.